வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ மத்திய அரசு பணியிடங்கள், தமிழ்நாட்டில் இருக்க வேலைகள்லாம் பார்க்கும்போது நிறைய வட இந்தியர்கள் வந்து அதை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, குறிப்பாக ரயில்வேஸ், அப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம். ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு நம்மளோட வேலை வாய்ப்புகள் வந்து பறி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமாக ரயில்வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த கீழ்நிலை தொழிலாளர்கள்லாம் முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் இருப்பாங்க, இந்த மண் சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதுக்கு கூட இன்றைக்கி வந்து வெளிமாநிலத்து ஆட்கள் வந்து ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு முறை செக்ரட்டேரியேட் போயிருந்தேன், நம்ம செக்ரட்டேரியேட்டில். அப்போ வந்து ஒரு செக்ரட்டரி ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு லெட்டர் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் செக்ரட்டேரியேட்டில் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அவன் வந்து நோ யூ ரிட்டன் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறான். எனக்கு அவனுக்கு தமிழ் தெரியல. அவன் ஒரு நார்த் இந்தியன். அவன் தமிழ்நாடு செக்ரட்டேரியேட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு தமிழில் எழுதுகிற லெட்டர்ஸ் வந்து கேரி பண்ண மாட்டேன், இங்கிலீஷில் எழுதுங்கிறான். எனக்கு புரியலங்கிறான். அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே அதுவும் செக்ரட்டேரியேட்டில் அப்படி வந்து உட்கார்றானுங்க சார் அப்படின்ட்டு இது கண் கூட நான் பார்த்தது. அப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, ஒரு ரயில்வேயில் வந்து ஒரு கடைநிலை தொழிலாளி வேலை, இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஆளாக இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் ஜாப்பு அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10%-20% வந்து வேறு ஸ்டேட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இது வந்து அடித்தட்டு மக்கள், சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரங்களை வந்து நீங்கள் வந்து பறிச்சிங்கன்னா, இதுக்கு ஒரு சட்டம் போட்டு நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்காட்டி ஒரு கொந்தளிப்பு, காலப்போக்கில் பெரிய கொந்தளிப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போவே பார்த்தோன்னா கடைசி சில ஆண்டுகளாக ரயில்வே துறையிலலாம் 90% வேலை வாய்ப்புகள் வந்து வடஇந்தியர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து 10% தான் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்னீங்களே இப்படியே போனால் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுருன்னு. இவ்வளவு 90% வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமும் பெரிய எழுச்சியோ பெரிய அதிருப்தியோ மக்கள்கிட்டருந்து வெளிப்பட்ட மாதிரி தெரியல இல்லையா? தெரியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் அது மாதிரியான ஒரு அதிருப்தி தெரியலன்னு தெரியல. அது சரியாக சொல்லணும்னா, பொன்மலையில் வந்து இந்த வேலைவாய்ப்பு ரயில்வே பணிமனைக்கு எடுத்தப்போ 517 பேரில் வெறும் 12 பேர் தான் தமிழர்கள் அப்படின்ற அந்த ஷாக்காக இருந்தது. என்னடா இது, ஒன்லி 2%. நீங்கள் இப்போ 10%ன்னு சொன்னீங்க, ஒன்லி 2%. எப்படி இது வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? என்னங்க அந்த மாதிரின்னா, நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம், அதில் எழுதி வாங்க, நான் வந்து எங்களுடைய ரூல்ஸ் படி தான் நாங்கள் வந்து எடுக்க முடியும். அவன் எக்ஸாம் எழுதுகிறான், வர்றான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாதாரண ஒரு ரயில்வே ஃபிட்ரு, மெக்கானிக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு டெக்னிக்கல் ஜாப்பு தான் அது. ஒரு சாதாரண இது படிச்சுட்டு வர்றவங்க, ஒரு 10th+2 அந்த மாதிரி படிச்சிருக்கிறவன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இப்படி வந்து வர்றான். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு இருந்ததுன்னா இது எங்கே போய் முடியும்? எல்லா அரசியல் கட்சிகளும் இதுக்கு போராட்டம் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மொழியில் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் அவனை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ண, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவனை வந்து வேலை வாய்ப்பில் எடுக்கலான்னு வச்சா ஒரு பெரிய ஒரு தடுப்பு. எல்லோரும் வரமாட்டான். அது யாரா மொழியை கற்றுக்கிட்டா அங்கே போய் இது பண்ணுறதுன்ட்டு ஒரு வரவனில் ஒரு 90 பேர் குறைவோம், ஒரு 10 பேர் வரும், வந்துட்டு போகிறான்னு விடலாம். நீங்கள் ஏதோ ஒரு செக் வைக்கணுமா இல்லையா? இந்த மொழி தெரிஞ்சிருக்கணும், இந்த மொழியில் தெரிஞ்சவன் தான், பேச தெரிஞ்சவன், எழுத தெரிஞ்சவன் தான் இந்த இடத்துல நீ வேலைக்கு வரணும்னு வச்சேன்னா, அவன் தமிழனா இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, வர்றவன் வந்து அதிகமாக வரமாட்டான், ஒரு கணிசமாக குறைவான். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமேன்னு கேட்குறாங்க அவங்க. தொடக்கத்தில் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது என்னென்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ரயில்வே துறையிலலாம் கடனை தொழிலாளர்கள்லாம் சாதாரண தமிழர்களாக தான் இருப்பாங்க, வடஇந்தியர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல. சரி, ஒரு 10 வருஷத்தில் என்ன பெருசாக மாறிடுச்சு? இப்போ ஏன் நிறைய வராங்க? என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாற்றமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மாற்றமா? இது சரியாக சொல்லணும்னா 80-90களில் நான் வந்து பார்த்துருக்குறேன். அந்த பகுதியில் போய் பார்க்கும்போது டோட்டலாக தமிழ் ஒர்க்கர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். வட இந்திய ஒர்க்கர்ஸையே நான் பார்த்ததில்ல. ஃபுல்லாக வந்து நான் வந்து அந்த ரயில்வே பணிமனையில் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக சுற்றியிருக்கேன், உள்ளெல்லாம் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி நிலைமை ரொம்ப மாறி இருக்குது. வேலைவாய்ப்பும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா
மத்திய அரசு பணியிடங்கள், மாநில அரசு பணியிடங்கள், இதெல்லாம் ரொம்ப வேலைகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு ஆபத்தான போக்கு வந்து எல்லாத்தையுமே தனியார் மயமாக்க போகிறோம், ரயில்வேயும் தனியார் மயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த துறைகள்லாம் வந்து மக்கள் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மத்திய அரசு அப்படின்னு வரும்போது, மாநில அரசுன்னு வரும்போது சில சட்டத்திட்டங்கள் மூலமாக எளிய பிரிவினருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். தனியார் துறைன்னும் போது அது மாதிரி அமையாது உங்களுக்கு. அப்போ ஒரு கண்ணாபின்னான அந்த தனியார் மையம் வந்து இப்போ கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா, எல்லா ரொம்ப லாபகரமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு நிறுவனங்களை கூட வந்து தனியார் மயமாக்குறதுன்னு. எதிர்காலத்தில் வந்து வேலைவாய்ப்புன்றது மிகப்பெரிய சவாலாக மாறும்னு தோணுது. ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் என்ன இருக்குது, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சிச்சுவேஷனில்? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடந்த 30 வருடங்களாக இன்னும் சரியாக சொல்லணும்னா, டாஸ்மார்க்கு அரசாங்கமே கையில் எடுத்துக்கிட்டு, டாஸ்மார்க் உற்பத்தியில் அரசியல்வாதிகளே, ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் உள்ள அரசியல்வாதிகளே கையில் எடுத்துக்கிட்டு அந்த உற்பத்தியில் இறங்க தொடங்குன காலகட்டம். டாஸ்மார்க் விற்பனையை ரொம்ப விக்ரஸாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து அந்த உழைக்கிற மனோபாவம் வந்து அழிஞ்சு, அவன் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் புரண்டு விழுகிறது, இல்லை சண்டை போடுறது, குடும்பத்துக்கே பாரமாகிறது, சீக்கிரமாக செத்து போகிறது, இந்த விஷயங்கள் தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கலாச்சார மாற்றம், எனக்கு தெரிஞ்சு நான் 1980ஸில் வந்து பக்கத்தில் இருக்க ஆந்திராவில், கர்நாடகாவில் இங்கேருந்து போய் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய பல்க் பல்காக போகக்கூடிய 100 பேர் 500 பேருன்னு ட்ரெயினில் சென்ட்ரலில் ரயில்வே ஸ்டேஷனில் போவாங்க, காத்திருந்து கான்ட்ராக்டர் கூப்பிட்டு போகிறாருங்க, நாங்கள் பீகாரில் போய் ஒர்க் பண்ண போகிறோம், ஆந்திராவில் போய் ஒர்க் பண்ண போகிறோம், கர்நாடக, நான் கண்ணால் பார்த்து கவர் ஸ்டோரி பண்ணியிருக்கேன், 1980ஸில் பண்ணியிருக்கேன். இந்தியாவிலே உழைப்புக்கு பேர் போன, உழைப்பாளிகளுக்கு பேர் போன மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு நான் எழுதியிருக்கிறேன், 1980ஸில் கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஆனால் அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உழைப்பாளிகளே இல்லை, வேலை செய்ய வரமாட்டேங்கிறான், வட இந்தியாவில் இருக்க தொழிலாளிகளை தான் நாங்கள் வந்து தெரிவிக்க வேண்டியிருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய தொழில் நடத்தக்கூடிய முதலாளிகள் சொல்லக்கூடிய அவலநிலையையும் நான் பார்க்குறேன். இந்த ஒர்க்கிங் கல்ச்சர் எப்படி மாறிச்சு அப்படின்றது வந்து நிச்சயமாக அரசாங்கம் வந்து மிகுந்த அக்கறை எடுத்து விவாதிக்கணும். இதை இந்த விஷயத்தில் உடனடியாக அரசாங்கம் வெளிச்சிக்கிட்டாது, தமிழ்நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். நான் இதை தாண்டி மத்திய அரசு மேலே அழுத்தம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு 100 வேலைகள் இருக்குன்னா ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கணும், உள்ளூர்காரங்களுக்கு ஒரு 50, வெளியூர்காரங்களுக்கு ஒரு 50, ஏதோ ஒரு கணக்கு இருக்கணும் இல்லையா? அது இல்லாமல் 90 பேர் வெளியூர்லேருந்து வராங்க, நீங்கள் சொன்ன போல் 98% வராங்கன்னா அப்போ எது, இப்போ மீடியேஷன் இல்லை, இப்போ இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா? நீ எல்லா ஸ்டேட்லேயும் தேர்தல் நேரங்களில், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், அஸ்ஸாமாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்லேயுமே அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் பேசுகிறது வந்து உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்றது தான். அதாவது எல்லா அரசியல்வாதிகளும் கணிசமாக சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, 75% 85% 80% நம்ம மாநிலத்துக்கும், ஒரு 15-20% அல்லது 25% கூட அதர் ஸ்டேட்டுக்கும்ன்ற மாதிரியாக ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ரிப்ரேஷன் சொல்கிறாங்க. யாராலையும் சட்டமாக்க முடியலைங்க. தொடர்ச்சியாக ஒரு 10-15 வருஷமாக எல்லா அரசியல் மேடைகள்லையும் இது பேசப்படுது. ஏன்னா இது பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை எல்லா ஸ்டேட்லையும் உருவாக்கியிருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து ஒரு வேலைவாய்ப்பை வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. ஒரு ஸ்டேட்லேருந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெளியில் போகிறாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஸ்டேட்டு கவர்மெண்ட்டும் அதை அக்கறை எடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை அக்கறை எடுக்கணும். பீகார்லேருந்து ஏன் வந்து வெளி மாநிலங்களுக்கு ரொம்ப அதிகமான தொழிலாளிகள் போகிறாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து ஏன் போகிறாங்க, அப்போ ஏன் அங்கே இருக்கக்கூடிய வந்து விவசாயம் வீழ்த்துருச்சா, இல்லை வந்து தொழில்கள் வந்து அங்கே தொடங்கப்படலையா, என்ன பண்ணணுன்றதை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்னு இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி கிட்ட இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணை விட்டுட்டு ஏக்கத்தோடு தான் இங்கே வந்து வேலை பார்க்குறான், எவனும் விருப்பத்தோடு வர்றது கிடையாது. ஸோ இது வந்து அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறமையின்மை, திட்டமிடலின்மை, மக்கள் மேல் வந்து போதுமான அக்கறை எடுத்து அந்தந்த மக்களுக்கு அந்தந்த இடத்துல வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தி கொடுத்து அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பான், தாய் தகப்போனோட குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பான். அது அது பண்ணாத காரணத்தினால அவனாக வந்து பசி பட்டினியில் வந்து வாழ முடியாதுன்னு
தன்னிச்சையாக முயற்சி பண்ணுறான். ஒரு ஹிமாச்சல பிரதேசத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தபால் துறையில் வந்து வேலை பார்க்கணும், அவனுக்கு என்ன தலைவிதியா? இப்போது அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை தடை செய்யணும். தடை செய்யணும்னா அதுக்கு ஒரு சட்டம் போடணும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. அந்தந்த மாநிலத்தில் வாழக்கூடியவங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் கண்டிப்பாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும் உண்டு, மாநில அரசுக்கும் உண்டு. இது வந்து அரசியல் சட்டத்திலேயே ஒரு இதை வந்து கொண்டு வரணும். இது எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து கடந்த பல வருடங்களாக, அதாவது சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து அந்த காஷ்மீர், இப்போ தான் ரீசெண்டாக போன வருஷம்தான் வந்து அரசாங்கம் வந்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணிச்சு. அது வரைக்கும் காஷ்மீர் மாநிலத்தில் அனைத்து வேலைகளும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு போச்சு. இன்றைக்கி வந்து அதை வந்து திறந்து விட்டுட்டாங்க. என்னாக போகுது, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மிசோராமுக்கும் அஸ்ஸாமுக்கும் ஏன் இவ்வளோ பெரிய வந்து ஒரு பெரிய பகை நாடு மாதிரி சண்டை வருது? நீ என்னுடைய ஸ்டேட்டுக்குள்ள நுழையும்னா உனக்கு வந்து கடவுள் சீட்டு வேணும்னு ஏன் சொல்கிறான்? நீ வந்து இந்த இடத்துல ஆக்கிரமிக்கிற, நிலத்தை வாங்கி போடுற, தொழில் பண்ணுற, வேலை வாய்ப்புகளை பறிக்கிற, பண்ணாத தயவுசெய்து பண்ணாத, நீ உன் இடத்துல இருக்கு, நான் என் இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். ஸோ இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு பெரிய கொந்தளிப்பாயிருச்சுங்க. இதை வந்து பொறுப்பாக உட்கார்ந்து பேசி அரசியல் இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக பேசினாலுடைய தீர்வு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ எல்லா மாநிலங்களும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. மாநில அரசுகளும் வாக்குறுதி கொடுக்குறாங்க தேர்தல் நேரங்களில், கட்சிகள் எல்லாமே வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, நம்ம சரி செஞ்சுருவோம் இதை அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏன் செய்ய முடியல நினைக்கிறீங்க? அதில் என்ன சிக்கல் இருக்குது கட்சிகளுக்கு? அது சட்டம் போட முடியல சார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து அறம் இணையதில் வந்து போன வாரம் வந்து ஒரு ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட ஒரு இது எடுக்கும்போது, ரயில்வே யூனியனில் சேர்ந்தவங்க சொல்கிறாங்க உண்மைதாங்க, நீங்கள் சொல்கிறதா உண்மை தான், சில துறைகளில் 2% தான், சில துறைகளில் 5%, சில துறைகளில் 10%, அதிகபட்சம் 15-20% கூட தமிழ்நாட்டில் வர முடியுது. ஆனால் பெரும்பாலும் வெளிமாநில தொழிலாளர்கள் தான் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல் மயமாயிருச்சு, எல்லோரும் அப்ளை பண்ணுறாங்க, எல்லோரும் அந்த தேர்வு எழுதுகிறாங்க, அந்தந்த மாநிலங்களில் வந்து அவங்க தயார்படுத்துகிறாங்க, பயிற்சி மையங்களை வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ரயில்வேயில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, அங்கே வந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து மாநில மொழியிலே எழுதலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு வேலை வாய்ப்புக்கு அவன் வந்து வட ஹிந்தியில் எழுதலாம், அசாமி மொழியில் வந்து பரிட்சை எழுதலாம், அதை திருத்தி இது பண்ணலாம். அவன் அது எந்த விதமான தடையும் கிடையாது. அவன் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 90% தாய்மொழியில் வந்து எக்ஸாம் எழுதலாம், அதை வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால் எந்த வேலைவாய்ப்பும் யார் வரலான்னு இருக்குது. அப்போ தென்னிந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பாக தென்னிந்தியாவுக்குள்ளே வந்து வேலை கொடுக்கணும். சதர்ன் லைவ், சதர்னுக்குள்ளே நீ வேலை கொடு. அதே மாதிரி வட மாநிலத்தில் தென் மாநிலத்துலேருந்து போக வேண்டாம். எதுக்கு போகிறீங்க? கடைநிலை வேலைக்கு போக வேண்டாம். இப்படி ஒரு செக்ஷன் கொடுக்கலாம். அது கொடுக்காதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயிற்சி மையங்களை வச்சுருக்காங்க, அதுக்கான பாடத்திட்டங்களை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழில் வந்து எக்ஸாம் எழுதலாம், ஆனால் தமிழில் எக்ஸாம் எழுதுறதுக்கான புத்தகம் கிடையாது, புத்தகம் போடவே இல்லை, ஆனால் தமிழில் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் பயிற்சி மையங்களும் கிடையாது. ஸோ அப்போ இதுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் குறைந்தபட்சம் நம்ம தொழிலாளர்களை தயார்படுத்துவோம், இளைஞர்களை தயார்படுத்துவோம், அந்த மாதிரி அக்கறை எடுக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலில் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட்டு வந்து பெருசாக வர்றதுக்கு இது, அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட்டு வந்து பிரச்சனையை தீர்க்க மாட்டான். பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து உணர்ச்சிகளை தூண்டி ஒரு வன்முறை போக்காக வந்து கையில் எடுப்பான். அது ஒரு நியாயமும் கூட. ஏன்னா அரசாங்கம்தான் வந்து தீர்வு சொல்லணும், அவன் வந்து அவன் இதை சாதகமாக தான் எடுப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து அரசாங்கம்தான் வந்து செய்ய முடியும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி நான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்றது வந்து ரொம்ப குறைவான ஒரு பகுதி தான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த வேலைவாய்ப்பை கம்பேர் பண்ணும்போது. இப்போ ப்ரைவேட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து வட இந்தியர்கள், ஏன்னா அதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, யார் வேணாலும் வந்து எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரைவேட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அங்கேயும் அதிகமான வருகை இருக்கா, இல்லாட்டி அங்கே கண்ட்ரோலில் தான் இருக்கு? இல்லை அங்கே அதிகமாக, கவர்மெண்ட்டை காட்டில் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உழைக்கக்கூடிய சிறந்த தொழிலாளி தான் தேவை, அவன் தமிழா தெலுங்கா ஹிந்தியான்றதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கிறோம், அந்த சம்பளத்தை அக்செப்ட் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். நாங்கள் ஒரு வேலையை நிர்ணயிக்கிறோம், அந்த வேலைக்கான உழைப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். எங்களுடைய ஒழுங்கு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் அடங்கி நடக்கிறவனாக இருக்கணும். இது மூணும் இருந்தால், அவன் பீகாரியாக இருந்தான் என்ன, தமிழனாக இருந்தான் என்ன, யாராக இருந்தால் என்னன்றது தான் அவங்க ப்ரைவேட்டு.
அது வந்து அவங்க ஓப்பனாகவே வந்து அசோசியேஷன்லேயே தீர்மானமே போட்டாங்க. எங்களை வந்து நீங்கள் வந்து எந்த மாநில அரசாங்கமும் சட்டம் போடக்கூடாது, அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் நாங்கள் வந்து தொழில் தொடங்க மாட்டோம், வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் நாங்கள், எங்களை நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டான். என்ன பண்ணுவீங்க? இங்கே தங்கத்தன்னரசு சொல்லியிருக்காரு, நாங்கள் ப்ரைவேட்டில் 75 கேட்கலாம். நீங்கள் கேட்கத்தான் முடியும், சட்டம் போட முடியாது, சரிங்களா? என்ன பண்ணுவீங்க? சார், இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா மூலதனம், இன்னொன்று வந்து தொழிலாளர்கள். ஒரு இப்போ நம்ம தொழிலாளர்கள் பற்றி பேசிட்டோம். தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் லேபர் மார்க்கெட்டை நம்ம ஃபுல்லாக கையில் வச்சுக்கல, நம்ம கையை மீறி போயிட்டுருக்கு. இப்போ மூலதனம் எடுத்தால் மூலதனம் ரொம்ப முக்கியம். இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தோம்னா தொழிலாளர்கள் விழுந்து இருந்தாலும் மூலதனம் வந்து வெள்ளக்கான கையில் இருக்கும். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மூலதனமும் முழுமையாக நம்ம கண்ட்ரோல் இல்லை தமிழ்நாட்டில். அங்கேயும் பார்க்கும்போது வெளி மாநிலங்கள் இருக்க பெருமுதலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் படுது. எப்படி பார்க்குறீங்க மூலதனம் எந்த அளவில் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது? இல்லை சார், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்கள்லேயும் வட இந்தியர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க சார். அது கடந்த ஒரு 15-20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண மயிலாடுதுறை சின்ன சின்ன ஊர்கள் சிற்றூர்களில் இருக்கும் பார்த்திங்களா, அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி பார்த்து நீங்கள் கடை வீதியில் நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கடை இருக்குன்னா ஒரு 20-25 கடை வட இந்தியர்கள் கடையாக இருக்குது சார். அது வந்து சுவிட்சாலாக இருக்கலாம் அல்லது கண்ணாடி கடையாக இருக்கலாம். என்ன சாதாரண முன்னெல்லாம் வந்து சேட்டுன்னா வந்து வடைய அடைக்கடை மட்டும்தானே நடத்துவான், இனி நடத்தாத தொழிலே கிடையாது சார். இங்கே தமிழ்நாட்டில் ராஜஸ்தானிகள் வந்து எக்கச்சக்கமாக இறங்கி பிரமாண்ட அளவில் வந்து சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. நிலப்புலன்கள், விவசாயம், எங்கே அதாவது ஒரு சின்ன சின்ன கிராமங்களெல்லாம் கூட வாங்கி போட்டிருக்காங்க சார், வாங்கி போட்டிருக்கிறாங்க. நிறைய அதாவது ஓயாமல் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அரசியலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த கோயம்புத்தூர் பேஸில் வந்து அந்த கொங்கு நாடுன்ற பேஸில் வந்து பிஜேபி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியர்களை வந்து அவங்க வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வட இந்தியர்களை வச்சு தான் அவங்க வந்து தனியாக அங்கே ஒரு ஸ்டேட் உருவாக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அந்த வந்து உங்கள் கொங்கு நாட்டில் எப்படி அந்த ரெண்டு தொகுதி ஜெயிச்சு வந்தாங்க, வட இந்தியர்கள் கணிசமாக அங்கே வந்து இறங்கி வீடுகள் வாங்கி சொத்துக்கள் வாங்கி ஓட்டுரிமையும் பெற்றுட்டாங்க. இதை சொல்கிறது வட இந்திய முதலாளிகளை சொல்கிறீங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றீங்க? வட இந்திய உள்ள முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தொழிலாளிகளும் கணிசமாக வந்து காலப்போக்கில் இங்கே ஒரு சின்ன சின்ன இடம் வாங்கி வீடை வாங்கி செட்டில் ஆகிடுறாங்க. அடிநிலை தொழிலாளி மட்டும்தான் வந்து ஒரு நாளைக்கு 300 கூலி 400 கூலின்ற மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு திரும்பி போகிறவனாக இருப்பான். ஏன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 லட்சரூபா 10 லட்சரூபா எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிறவன் வந்து அவன் மாநிலத்துக்காரன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்குறான். ஒரு காராப்பந்தி கடை போடு, பானிபூரி கடை போடுன்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்குறான், அவன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிருக்கான். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா பார்த்தேன். இப்போ நம்மளை பொறுத்தும் தமிழ்நாட்டில் வந்து திருப்பூரில் வந்து நிறைய வெளிமாநிலத்தவர்கள் உள்ளே போகிறாங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேட்டா. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளதுலேயே தமிழ்நாட்டில் அதிகமாக அந்த பகுதியை விட்டு அவங்க வெளியில் போகிற மைக்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் திருப்பூரில் தான் நடக்குது. உள்ளதுலேயே அதிகமாக திருப்பூர்லேருந்து நிறைய பேர் வெளி மாநிலங்களுக்கு போகிறாங்க, இல்லை வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, அங்கேருந்து மைக்ரேஷன் நிறைய நடக்குது. திருப்பூரில் இருக்க மக்கள் வெளில போகிறாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இப்போ திருப்பூர் ஒரு யூனிக்கான இடம், வெளியிலேருந்து நிறைய பேர் உள்ளே போகிறாங்க, உள்ளே இருக்கவங்க நிறைய பேர் வெளில போகிறாங்க. இது கண்டினியூவானா என்ன ஆகும் கல்ச்சரில்? இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை தான். திருப்பூர் வந்து எக்கச்சக்கமாக அது தொழில் வளர்ச்சியில் ஒரு மிக பிரம்மாண்டமான இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு நகரம் தான் அது. அது சீப் லேபர்ஸுக்கு ஆசைப்படுறாங்க முதலாளிகள், அது ஒரு காரணம். தமிழர்கள்கிட்ட அந்த உழைக்கிற மனப்பான்மை குறைஞ்சிட்டு போகுது. இந்த ரெண்டும் சேர்ந்து அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வட இந்தியர்களுக்கான ஒரு வாய்ப்பு திறந்து விட்டுருச்சு. உள்ளூரில் வந்து பிழைச்சிக்கிறதுக்கு வழி இல்லை அல்லது தன்னுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து சம்பளம் கிடைக்கல அப்படின்றது கண்டிப்பாக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ மாறத்தான் செய்வான். திருப்பூரை பொறுத்தளவில் சார், அங்கே அந்த கொங்கு மண்டலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சார். நான் வந்து நல்ல நான் பார்த்த அளவில் திருப்பூரில் வந்து அந்த விசைத்தறி, கைத்தறி, சிறு சிறு தொழிற்சாலைகள் இதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ஒர்க்கிங் கல்ச்சர் இருந்தது. அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் இன்றைக்கி அடியோடு மாறி போயிடுச்சு. நாமக்கல் உட்பட சொல்கிறேன், நிறைய சிறு சிறு தொழிலகங்கள்லாம் வந்து
அந்த விசைத்தறி கூடங்கள் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் அழிஞ்சு போகிறாங்க. சொசைட்டின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க, அது வந்து பொலிட்டிக்கலைஸ்டு ஆகிடுது. அதில் இருக்க அரசியல்வாதி கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். இவன் துணியை நெஞ்சு 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 கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு வந்து காசு இது பண்ணிக்கிட்டு இருப்பான், கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் கடைசி நேரத்தில் அரசாங்கம் காசு கொடுத்து அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் கல்ச்சர், பேடு ஒர்க்கிங் கல்ச்சர் வந்துடுச்சு. மிகப்பெரிய வேலை இழப்புகள் தான் தொடர்ச்சியாக நடந்துட்டு. ரொம்ப நன்றி சார், அங்கே பிஸியான டைமில் ஸ்டுடியோக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.